வீட்டுக்காரர் பார்த்து பழகினதுல இருந்து எனக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் பேர்தேக்கு நல்ல ஹாப்பியா சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு இந்த வருஷம் என்ன பண்றாருன்னு தெரியல இந்த வருஷம் நம்ம நினைச்ச மாதிரியே மேரேஜும் முடிஞ்சிருச்சு நல்ல ஃபேமிலி நல்ல மாமியார் நல்ல நாத்தனார்கள் நல்ல மாமனார் எல்லாரும் கிடைச்சிருக்காங்க நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க அதுக்கு மேல பாப்போம் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாருன்னு தெரியல வருவாரு பார்க்கலாம் என்னதுன்னு வரா மாதிரி இருக்கு நம்ம பேர்தேனே கண்டுக்கவே கூடாது பேசாம நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பி இருக்கலாம் என்ன செய்யறாருன்னு பாக்கலாம்

சரி சுந்தரி வெளியில போயிட்டு வந்தோன்னா ஒரே ஒரு மாதிரி கரக்கமா இருக்கு கொஞ்சம் டீ போட்டு குடுத்தீங்கன்னா நல்லா குடிக்கலாம் டீ தானே, போட்டு நான் ரெஸ்ட் எடுங்க.

சீக்க போட்வா சுந்தரி அம்மா என்னது இது யார் வாங்கிட்டு வந்தது உங்க அண்ணன் காரண டாண்டி அவன் பொண்டாட்டிக்கு பிறந்தநாள் அதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான் பாரு ஏதோ தண்டி கேக்கினு நான் அண்ணன் எனக்கு ஒரு பிறந்தநாளுக்கு வாங்கி வாங்கி அவளுக்கு மட்டும் காசு வாங்கி தருவேன் காசு வாங்கிட்டு வந்தத இல்ல பாரு இவ்ளோ பெரிய கேக்கு அவளுக்கு மட்டும் அத்தாமா இப்ப பாத்தேன் கிச்சன்ல ஏதோ டீ போட்டுக்கிட்டு இருந்தா பாத்தா சிறு சிறு சிறுன்னு பட்டு சேலை கட்டியிருக்காமா என்ன அதுன்னு பாத்தேன் நானு அவளுக்கு பறந்த நாளா அதுதான் பட்டு சேலை கட்டியிருப்பாளோ அப்படி போடு அப்படியாடி நான் கூட என்னமோ நினைச்சேன் பட்டு சேலை எல்லாம் கட்டிக்கிட்டு தெரியுறாளா சரி சரி ம் எடுத்து கொடுத்துருப்பானோடி அப்படிதான் நினைக்கிறேன் அண்ணன் தான் எடுத்து கொடுத்துருக்கும் நினைக்கிறேன் சேலையும் அப்புறம் எடுத்து கொடுக்காம இவ்வளவு நல்ல நல்ல கூட கூட இப்படி கட்டுறாங்க இல்லம்மா இவன் என்ன ஓடி வந்தவோ இம்புட்டு சேலை வச்சிருக்கா எல்லாமே நம்ம அண்ணனோட காசாக தான் இருக்கும் அண்ணன் தான் அவ்வளவு சிலை வாங்கி கொடுத்துருக்கு இவளுக்கு அவ்வளவு வெட்டவே விடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு

சரசு நாய் ஒன்று இருக்குது வேறே அதை போய் பிடிச்சிட்டு வா அதை கொண்டு வந்து எல்லாத்தையும் திங்க விட்டுறே கிண்ணி முடிச்சிடட்டும் எல்லாத்தையுமே அப்புறம் இப்படி கேக்கு வெட்டு வா திங்கிதோ திங்கலையோ நாய் வாயை வச்சிச்சின்னா கேக்கு வெட்ட மாட்டால ஆ கரெக்டான ஐடியாம்மா இதை நான் மறந்துட்டேனே இப்போ பார் ஒன்றுக்கு என்ன ரெண்டு நாய் கூட தூக்கிட்டு வந்து வச்சிடுறேன் சீக்கிரம் சீக்கிரம் அவளை கூட்டிகிட்டு வந்தால் அவன் கேக்கு வெட்டாமலியும் சீக்கிரம் டி நீ போய்ட்டு வா சரிம்மா இப்போ பார் அஞ்சு நிமிஷத்தில் நான் இங்க இப்போ நீ கவலைப்படாத சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வா என்ன டீ கேட்டீங்களே பாரா சுந்தரி சொன்னதுமே போட்டுட்டு வந்துட்டா குடு குடு சுந்தரி இந்த சேலை உனக்கு நல்லா இருக்கே இப்ப சேலை நல்லா இருக்கானு யார் கேட்டது என்ன சுந்தரி என்கிட்ட எப்போதுமே நல்லா இருக்கான்னு கேப்பா இன்னைக்கு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஒன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா ஓ நல்லா தாங்க இருக்கு நல்லா தாங்க இருக்கா ம் சரி விடு ஏதோ ஒரு யா யாபகத்துல இருக்க போல சரிங்க எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் என்ன சுந்தரி வேலருக்கு போறேன்னு சொல்ற கொஞ்ச நேரம் இரு பேசிட்டு இருக்கலாம் நீங்க வேணா வெட்டியா இருப்பீங்க பேசிட்டு இருக்கலாம் நான் அப்படியா நான் போறேங்க வேணுமே இந்த மனுஷன் நம்ம வம்பு எழுத்துட்டு இருக்காரு ஒண்ணு கூட சொல்லாம இருக்கிறாரு அப்ப மறந்துட்டாரு தானே பிறந்த நாளை பத்தி பரவாயில்ல இருக்கட்டும் கல்யாணம் ஆனது எல்லாத்தையும் மறந்துட்டாரு இவருக்கு இருக்கு ஏதோ என்ன மனசுக்குள்ள நல்ல திட்டன் மற்றும் நல்லா தெரியுது சுந்தரி நீங்க வேறங்க நான் ஏன் உங்களுக்கு திட்ட போறேன் போய் சொல்லாத நீ திட்டுறதா இல்லங்க நான் உன்னை திட்டல சரி நான் போறேன் ஐயோ ஐயோ

போய் பார்க்கணும் எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு சீக்கிரம் டீ குடிச்சிட்டு வாங்க போலாம் இரு சுந்தரி இவ்வளவு நேரம் நான் விஷ் பண்றதுக்காக தான் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ என்ன இரு ஆ குடிங்க குடிங்க மெதுவாவே போலாம் என்ன பண்றாலோ தெரியல இந்த நாய் தூக்கிட்டு வரேன் போனா ஆளே காணோம் இந்த கேக் சீக்கிரம் வந்து வெட்டிறவங்கள என்ன பண்றாங்களோ தெரியல வர இந்த கேக் பாக்க பாக்க எனக்கு கோவம் கோவமா வருது சீக்கிரம் வந்து இந்த சுந்தரி வெட்டியறாளோ என்னமோ இவ நாய் தூக்கிட்டு போனோ டக்கன் வர வேண்டியதானே இவ்வளவு நேரம் என்னதான் செய்றாளோ தெரியல அம்மா வந்துட்டே வந்துட்டே

இம்மா என்னம்மா நீ வச்சிருக்கிறது மட்டும் நல்லா திங்குது நான் வச்சிருக்க திங்கவே மட்டும் துரு துருன்னு முடிச்சுட்டு தான் கிடக்கு ஏ தின்னு தொலை அடிச்சு போடுறேன் ஏ தின்னு சீக்கிரம் ஏ அந்த நாயை போட்டு அடிச்சு தொலையாத்தடி அப்புறம் அந்த சரச சண்டைக்கு வருவா அப்ப விட்டு நாயி ஆமாமா இது வேற பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி வாங்கினே என் நாயை அடிச்சு விட்டா காசு கொடுங்க நம்ம எங்க போறது அதுக்குதான் உன்ன சொல்றேன் நீ வச்சிருக்க நாய் கூட பரவாயில்லமா வேமா திங்குது இது என்ன திங்கவே மாட்டேங்குது ஐயோ வந்தற போறவடி முதவே சுந்தரி வா வந்தறி வா குட்டிட்டு கடந்தே வந்துட்டவன போச்சு அம்மா வந்தறமா மாமா வந்தறமா இம்மா என்னது இதெல்லாம் ரெண்டு நாய் இப்படி கேக்க தின்னு இருக்கு நீங்க பாட்டு பாத்து புடிச்சு நிக்கியா இம்மா அண்ணே அண்ணே ஏதாவது சொல்லி சமாளி வா வா நீ கேக்க திங்காத நீ கேக்க திங்காத வா வா ஐயே சுரேஷ் இந்த நாய் புடிக்க புடிக்க அந்த கேக்க போய் திங்கிடுடா அது புடிக்க புடிக்க திங்கல நீ தான் வந்து வந்து அமுக்குற கேக்க மேல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேக்க நான் வாங்கி வந்திருக்கே இந்த கேக்கோட ரேட் என்ன உங்களுக்கு தெரியுமா புடிச்சு இழுக்கிறீங்களா நாய் புடிச்சு தின்படுமா ஐயோ வாயில ஜீவனியா அப்படியே எல்லாம் உன தூக்கி போட்றாத ஏனே நான் என்னன்னே நாய் இழுக்கிறேன் வரவே மாட்டேங்குது கேக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் போல பாக்கும் போதே நல்லா இருக்குன்னு யாருக்கு நீ இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்க சுந்தரிக்கு பிறந்த நாள் வாங்கிட்டு வந்து சின்ன பொண்ணு நீங்க ரெண்டு பேரும் பண்ற வேலை எதுலாம் ஐயோ என்னன்னு இப்படி சொல்றேன் நாங்களா நாங்க ஒண்ணுமே பண்ணலானே இந்த நாயா வந்து இப்படி தின்னுட்டு இருக்கு நாங்க இழுத்து போட்டு அங்கிட்டு இழுத்து போடலான்னு பார்க்குறோம் விட மாட்டேங்குது இம்மா இப்ப நீ புடிச்சிருக்க நாய் விரியா என்ன அப்பாடா இப்போ தானே போகுது நாங்க என்னன்னே பண்றது இப்ப எப்படி சுந்தரிக்கு நான் கேட்க விட்டது ஐயோ பாவம் அண்ணி உங்களுக்கு பிறந்த நாள் அண்ணி ஹாப்பி புத்துடே அண்ணி சரி ஐயோ ஐயோ என் மருமகளுக்கு பிறந்த நாளாம்ல இப்ப எப்படி கேக்கு விட்டுவா எல்லாத்தையும் நாய் தின்னுட்டு பேசிடா சுரேஷ் நான் ஊடு தின்னுட்டு போகலமா நீங்க தான் திங்க வச்சீங்க அடே நாங்க திங்க வச்சமா இது எப்படிடா உனக்கு சொல்ல மனசு வந்துச்சு நாங்க எல்லாம் திங்க வைப்போமா மேல ஆப்ல வளைச்சு போட்டுட்டு வேணா கேக்கு விட்டுங்கப்பா கொஞ்சம் தான் தின்னுச்சு ரொம்ப திங்கல அவ்ளோ கேக்கே தின்னு வச்சிருக்கு ஒண்ணு திங்கலன்னா சொல்ற நீ அத்தை என்னங்க பண்ணுவாங்க நாய் வந்து தின்னதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க பாவம் அத்தை ஒன்றும் திட்டாதீங்க நீங்க நாய் தானே தின்னுச்சு அத்தை என்ன பண்ணுவாங்க அத்தை இப்படிச்சுதான் இழுத்திருக்காவ பாரு என் மருமோ கூட என்னை பத்தி சொல்றா ஆனா நீயும் தான் இருக்கிறியே நம்ப பா பாருமா இந்த சரச கவுட்டு நாய் இன்னும் கிணிக்குது சுச்சு போ 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 சு போ ஒன்னால தான் பாருங்க எங்க அண்ணியோட கேக்கே போச்சு சரி விடுங்க இன்னொரு நாள் வாங்கி கேக் வெட்டிக்கலாம் இதனால என்ன போ பாவம் சுந்தரி சரி சுந்தரி வா இன்னொரு நாள் நான் உனக்கு கேக் வாங்கி தரேன் இன்னொன்னால் வெட்டிக்கலாம் பாவம் எங்க அண்ணிக்காக எங்க அண்ணன் ஆசைப்பட்டு நல்ல கேக்கா வாங்கிட்டு வந்துச்சு இப்படி அந்த நாய் வந்து தின்னுட்டு போகணும் பாவம் எங்க அண்ணி விடுமா சின்ன பொண்ணு நாய் தானே தின்னா தின்னுட்டு போட்டோம் ஏமா அண்ணன் நல்லா நம்பிருச்சு அந்த வெள்ள பண்ணி அதுக்கு மேல நம்பிட்டாமா எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்மா கேக்கு வெட்டல இதுவே நம்ம முன்னாடி கேக்கெல்லாம் வெட்டியிருந்தாவ நம்ம மனசே தாங்கியிருக்காதுமா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாடி சின்னவளே எனக்கு அதுக்கு மேல ஐஸ்கிரீம் தின்னாப்ல குளு குளுன்னு மனசு ஆமா ஆமா உனக்கு மேல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இரு பேக்கரில நம்ம ரெண்டு பேரும் கேக்கு வாங்கி திம்போம்